பா ரஞ்சித் மற்றும் சூர்யாவோட கூட்டணியில் உருவாகிற ஜெர்மன் படத்தோட கதையும் போஸ்டர்களும் தான் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. தமிழ் சினிமா உலகில் ரொம்பவே பிரபலமான இயக்குனராக இருக்கார் ரஞ்சித். இவர் 2012 வருஷம் ரிலீஸான அட்டகத்தின்ற படம் மூலமாக தான் சினிமா உலகத்துக்கே அறிமுகமானார். அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இவர் நடிகர் கார்த்தியை வச்சு வட சென்னையை கதைக்களமாக கொண்டு மெட்ராஸ்ன்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அதுக்கப்புறமா ரஜினிகாந்தை வச்சு கபாலி காலான்ட்டு 2 படங்களை இயக்குனார். இந்த 2 படங்களுமே ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக தான் அமைஞ்சுது. அதை தொடர்ந்து கடந்த வருஷம் ரஞ்சித்தோட இயக்கத்தில் ஆர்யாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருந்த சார்பட்டா பரம்பரை படம் பார்த்திங்கன்னா ரசிகர்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்று மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சுது. இவர் படங்களை இயக்குறது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட படங்களை தயாரிச்சும் இருக்கார். சமீபத்தில் இயக்குனர் பா ரஞ்சித் இயக்குன நட்சத்திரம் நகர்கிறது படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தில் காளிதாஸ் ஜெயராம் கதாநாயகனாக நடிச்சிருந்தார். அவருக்கு ஜோடியாக சார்பட்டா பரம்பரையில் நடிச்சிருந்த துஷாரா விஜயன் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து இப்போ இயக்குனர் பா ரஞ்சித் வந்து சியான் விக்ரமோட 61வது படத்தை இயக்க இருக்காரு. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள்லாம் வந்தாச்சு. இந்த படம் 90 காலகட்டத்தில் KGFல நடந்த சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்படும்ட்டு ரஞ்சித் தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் தான் இந்த படத்தோட பூஜையை கூட போட்டாங்க. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தான் தயாரிக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கூட சேர்ந்து பா ரஞ்சித்தும் தயாரிக்கிறாரு. இப்போ இந்த படத்துக்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ரஞ்சித் சூர்யா கூட்டணியில் உருவாகிற படம் பற்றின தகவலும் ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. பா ரஞ்சித்துடைய கனவு திரைப்படம் தான் ஜெர்மன். விக்ரம் படத்தை முடித்த உடனே இந்த படத்தை இயக்குவார்னு சொல்லப்படுது. இந்த படத்தோட கதாநாயகனாக சூர்யா தான் நடிக்க இருக்காரு. சூர்யாவும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சார் நடிக்கிற படத்தை முடிச்சுட்டு வாங்க, இந்த படத்தை ஆரம்பிச்சிடலான்ட்டு சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லைங்க, ஜெர்மன் படத்தில் ஏகப்பட்ட VFX காட்சிகள் கூட இருக்குன்ட்டு சொல்லப்படுது. கூடிய சீக்கிரமே இந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகும்னு எதிர்பார்க்கலாம். மதுவுக்கு அடிமையாக இருக்க ஒரு விமான ஓட்டி தான் சூர்யா. பெர்முடாவோட முக்கோணம் மூலமாக வேற ஒரு உலகத்துக்கு தொலைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்கள் அவரை கண்டுபிடிச்சு அவரை தங்களோட லட்சியத்துக்காக எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு பா ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெர்மன் படம் பற்றின தகவல் வந்து உண்மை இல்லை, இந்த கதை கிடையாது, அது எதிர்காலத்தில் நடக்க இருக்க கதை தான், கதையை சூர்யா கிட்ட சொல்லிட்டேன், கதையில் சில மாற்றங்கள் மட்டும் பண்ண இருக்கேன்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் சூர்யாவோட ரசிகர்கள் ஜெர்மன் திரைப்படம் பற்றின போஸ்டர்களை ரசிகர்களே உருவாக்கி சோசியல் மீடியாவில் செம ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க.